வணக்கம். இன்றைக்கி சமைக்கலாம் சாப்பிடலாம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மிக மகிழ்ச்சி. இன்றைக்கி வந்து பாயில்டு எக்கு வச்சு எக்கு வறுவல் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முட்டை வறுவலுக்கு தேவையான பொருட்கள், இந்த முட்டை வந்து நல்லா பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்குறோம். இது சோம்பு பவுடர், சோம்பு, ஜீரகத்தூள், பொடியாக நறுக்கிய பூண்டு, கரம் மசாலா, கரம் மசாலா பவுடர், நல்லெண்ணெய், மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா, இஞ்சி பொடியதாக நறுக்கியது, தேங்காய் எண்ணெய், மிளகாய்த்தூள், சிக்கன் ஸ்டாக் வாட்டர், சிறியதாக நறுக்கிய வெங்காயம், சிறியதாக நறுக்கிய பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி, மிளகு. முட்டை வறுவலுக்கு வந்து தேவையான பொருட்கள்லாம் இப்போ பார்த்துட்டோம். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து அடுப்பு பற்ற வைக்கிறேன். கொஞ்சம் கடாய் கொஞ்சம் காயிட்டோம். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிங்க. இப்போ சட்டி காஞ்சிருச்சு, நல்லெண்ணெய் ஊற்றிருங்க. ஒரு சோம்பு போட்டுங்க. சோம்பு நல்லா பொறிட்டோம். இப்போ பட்டை கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி போட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம் போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சம் காரத்துக்கு தந்தாலும் பச்சை மிளகாய் பொரித்துங்க. இப்போ காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துங்க. இப்போ லைட்டாக வதக்குங்க. இது பூண்டு போட்டுங்க. இப்போ சின்னதாக நறுக்கிறேன். இஞ்சி சேர்த்துங்க. நல்லா வதக்குங்க. கொஞ்சம் ஸ்லோவாக நல்லா வதக்குங்க. இப்போ முட்டை வந்து அப்படியே சாப்பிட்றதுக்கு நீங்கள் வறுவல் பண்ணி சேர்க்கறதுக்கும் வித்தியாசம் நல்லாயிருக்கும். ஒரு கறி குழம்பு நல்லா டேஸ்ட் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இந்த வெங்காயம் வதங்கிருச்சு, தக்காளி சேர்த்துங்க. வெங்காயம் தக்காளிலாம் போட்டு சேர்க்கும்போது நல்லா மசாலா நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு நீங்கள் வேக வச்ச முட்டை சேர்க்கலன்னா நீங்கள் ஆம்லேட்டு கூட சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி மசாலா சேர்த்துக்கலாம் உங்களுக்கு. நீங்கள் மஞ்சத்தூள் சேர்த்துங்க. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்துங்க. மிளகாய்த்தூள்லாம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பச்சை மிளகாலாம் போட்டிருக்கோம், அதுக்கு தகுந்தாலும் சேர்த்துங்க. கொஞ்சம் சிக்கன் ஸ்டாக் வாட்டர், ஏற்கனவே சிக்கன் ஸ்டாக் வாட்டர் எடுத்து, சிக்கன் ஸ்டாக் வாட்டர் எடுத்துக்கோனா கொஞ்சம் கறி குழம்பு நல்ல டேஸ்ட் வரும், அதுக்காக வச்சுருக்கோம் உங்களுக்கும். வந்து உப்பு கொஞ்சம் போட்டுங்க, உப்பு தேவையான அளவு. ஒரு நல்ல கறி குழம்பு மாதிரி நல்லா வாசனை இருக்கு. இப்போ வந்து சிக்கன் மசாலா பவுடர் சேர்த்துங்க. கரம் மசாலா பவுடர் சேர்த்துங்க. இது சோம்பு தூள் சேர்த்துங்க. கொஞ்சம் ஜீரகத்தூள் சேர்த்துங்க. நல்லா வதக்குங்க. இன்னும் கூட கொஞ்சம் ஸ்டாக் வாட்டர் சேர்த்துக்கிறேன்.
கறிக்குழம்பு டேஸ்ட் மாதிரி நல்லா உங்களுக்கு கிரேவி கிடச்சிருச்சு. வந்து முட்டையை சேர்த்துக்கிறேன் பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மசாலாவோட சேர்ந்து முட்டை நல்லா இருக்கு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக மிளகு தூள் சேர்த்துங்க. ஏற்கனவே சில்லி பவுடர் எல்லாம் போட்டுக்கோங்க, உங்களுக்கு காரத்துக்கு தந்தாலும் மிளகு சேர்த்துங்க. இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் நறுக்க, கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துங்க. இப்போ முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துங்க. தேங்காய் எண்ணெய் எதுக்கு சேர்க்கணும், கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் வறுவலுக்கு. இன்னும் கொஞ்சம் பெப்பர் சேர்த்துங்க, நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் சேர்த்துனா நல்லா வாசனையாக இருக்கும், நல்லாயிருக்கும் வறுவலில் வந்து. பிளேட்டில் எடுத்து மாற்றிடுறேன். இன்றைக்கி வந்து முட்டை வறுவல் வந்து எப்படி செஞ்சேன்னு உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டிட்டேன் பாருங்கள். சூப்பராக சுவையாக வந்திருக்கு. நாளை ஒரு நல்ல ஒரு ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.